டைரக்டர் செல்வரகவன் இப்போ சாணி காகிதம் படத்துல கமிட் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டரா ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் கூட இந்த ப்ராஜெக்டை பண்றாரு. சமீபத்துல ஆக்டர் தனுஷ் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாரு. அந்த படத்துல மியூசிக் கம்போஸ் பண்ண மியூசிக் கம்போசர் யுவன் சங்கர் ராஜா ஃபைனலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. யுவன் சங்கர் ராஜா அண்ட் செல்வரகவன் டியூல இது 8th பிலிம். இன்னைக்கு இதை டைரக்டர் செல்வரகவன் தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல வெளியிட்டிருக்காரு. காதல் கொண்டேன் புதுப்பேட்டை படத்தோட ஹிட்ட தொடர்ந்து ஆக்டர் தனுஷ் அண்ட் டைரக்டர் செல்வரகவன் காம்போக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ இந்த அப்கமிங் படமும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருக்கும்னு ஃபேன்ஸ் நம்புறாங்க. அண்ணாத்த படப்பிடிப்பின் டீம் மெம்பர்ஸ் 4 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ சூப்பர் ஸ்டாரோட கோவிட் டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்திருக்கு. லக்கிலி சூப்பர் ஸ்டாருக்கு கோவிட் நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ அவரை ஹைதராபாத்ல ஒரு பிரைவேட் பிளேஸ்ல தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. சீக்கிரம் சென்னை திரும்புவாருன்னு சொல்லப்படுது. படத்தோட ஷூட்ல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, குஷ்பு மேம், மீனா மேம் இன்னும் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. இப்போதைக்கு ஷூட் பொங்கலுக்கு அப்புறம் மறுபடியும் தொடங்கும்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ரொம்ப சேஃபா உள்ள இருந்து யாரும் வெளியில போறதில்ல, வெளியில இருந்து யாரும் உள்ள அனுமதிக்கப்படவில்லை. அப்படி இருந்தும் எப்படி கொரோனா வந்தது அப்படின்னு ரஜினிகாந்த் சாரும் சரி மத்த எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. ரஜினி சார் அரசியலுக்கு வர முன்னாடி அன்னத்தை படப்பிடிப்பு முடிச்சிடுவேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ என்ன ஆகும்னு தெரியல.